வணக்கம் சகோஸ், மதன்ஸ் பார்வை. பல்லிக்கு கட்டான கால் வளருது, வால் வளருது, பட் மனுஷனுக்கு ஏன் வளர மாட்டேங்குது? வாட் இஸ் தி ஃபிசியாலஜி? நேச்சர், அதுக்கு வேண்டி இருக்க நேச்சர் என்ன? அதை பற்றி நம்ம கொஞ்சம் சில விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கரு இருக்குது, ஐ மீன் ஒரு எம்ப்ரியோ. அந்த எம்ப்ரியோ வந்து ஃபார்ம் ஆகிற சமயத்தில், எக்ல இருக்கட்டும், ஐ மீன் அதோட வயிற்றில் இருக்கட்டும், எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகிற சமயத்தில் சில செல்கள் உண்டாகும். அதுதான் ஒரு உயிரை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுறதுக்கு முக்கியமானது. அதுதான் பாத்தீங்கன்னா ஸ்டெம் செல்ஸ். எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்டெம் செல்ஸ். இந்த ஸ்டெம் செல்ஸ் தான் வந்து ஒரு பாடி பார்ட்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கும், ஓகேங்களா, ஆர்கன்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கும் ஒரு முக்கியமான விஷயம் ஸ்டெம் செல்ஸ். இந்த ஸ்டெம் செல்ஸ் என்ன ஆகும், மீன்ஸ் இந்த பல்லி போன்ற உயிரினங்கள், ஐ மீன் சால்மன்ஸ் சொல்லுவாங்க, எஸ், இதுங்களுக்கு என்ன ஆகும், மீன்ஸ் வந்து உடம்பு ஃபுல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும். ஹியூமன்ஸுக்கும் இருக்கு, பட் நான் அதை அப்புறமா சொல்றேன். பாடி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகிக்கிற இந்த ஸ்டெம் செல்ஸ் என்ன ஆகும், மீன்ஸ் அதோட எண்ட் பாயிண்ட்ஸ், லிம்போட எண்ட் பாயிண்ட்ஸ், வாலோட என் பாயிண்ட்ஸ், இதுல என்ன ஆகும், கொஞ்சம் ஹை லெவல்ல ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், ஸ்கின்லயும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இந்த பார்ட்ஸ்ல வந்து இந்த ஆர்கன் ஹேண்டோ அது லெக் ஓர் டெய்ல் கட் ஆகிற சமயத்தில் என்ன ஆகும், ஆஸ் யூஷுவல் ஹீலிங் ப்ராசஸ் நடக்கும். வூண்ட் என்ன ஆகும், அங்கே பிளட் கிளாட் நடக்கும், அங்கே இருக்க செல்ஸ் டேமேஜ் ஆகும். தென் அந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு சின்ன கட்டி போல ஃபார்ம் ஆகும். அது என்ன ஆகும், மீன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு அந்த கிளாட் நடந்த இடத்துக்கு கீழே ஒரு செல்ஸ் புதுசா என்ன ஆகும், மீன்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த செல்ஸோட பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டீமா. அந்த செல்ஸுக்கு பேர் என்னன்னா பிளாஸ்டீமா. இந்த பிளாஸ்டீமா என்ன ஃபார்ம் என்ன ஆகும், மீன்ஸ் இட் கிவ்ஸ் தி என்ன, இந்த ஸ்டெம் செல்ஸோட ஸ்டெம் செல்ஸ் தான் இந்த பிளாஸ்டீமாவை என்ன அது உருவாக்குது. இந்த பிளாஸ்டீமா என்ன ஆகும், மீன்ஸ் அதுக்கு உண்டான பிரெயின்ல, செல்ஸுக்கு உண்டான செயலில் இந்த ஆர்கன் வந்து திரும்பவும், ஐ மீன் லிம்ஸ் ஆர் வால், அது திரும்ப வளர்றதுக்கு என்ன மீன் ஸ்டிமுலேட் பண்ணும். அதை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு என்ன எந்த விஷயம் ஸ்டிமுலேட் பண்ணும், மீன்ஸ் இந்த பிளாஸ்டீமாவை ஃபைப் ஒரு பல்லிக்கு திருப்பி கையும் காலும் வளர்றதுக்கு முக்கியமான விஷயம். இருக்கு நமக்கும் ஆர்கன்ஸ் வந்து கட் ஆச்சுன்னா, டேமேஜ் ஆச்சுன்னா திருப்பி வளரும். எது எது தெரியுங்களா, லங்ஸ். ஸ்மோக் பண்ணுறவங்க விட்டுட்டாங்க, மீன்ஸ் கொஞ்ச நேரத்தில் அந்த லங்ஸ் டேமேஜ் ஆன பார்ட்ஸ் என்ன ஆகும், மீன்ஸ் அந்த இடத்துல இந்த ஸ்டெம் செல்ஸ் என்ன பண்ணும், ஒர்க் ஆகி திரும்பவும் வந்து அந்த ஆர்கன் வந்து ரிப்பேர் பண்ணும், திரும்பவும் அந்த டேமேஜ் செல்ஸை எடுத்துகிட்டு திரும்ப வளரும். தென் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் ஹார்ட்லேயும் இருக்குது, அதே போல் ஹார்ட்லேயும் இருக்குது, தென் லிவர்லேயும் இருக்குது, இந்த ஸ்டெம் செல்ஸ் ஒர்க் பண்ணும். பட் இது ஏன் வந்து நமக்கு வெளியில் நம்ம பாடியில் லிம்ஸில் கையும் காலில் ஏன் ஒர்க் ஆகலை, மீன்ஸ் நமக்கு இந்த ரிப்பேர் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து நேச்சர் பை நேச்சர் இந்த பிளாஸ்டிமா செல்ஸ் வந்து 0% இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்ல வந்து இந்த எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த பிளாஸ்டிமா செல்ஸ் என்ன ஆகும், மீன்ஸ் வந்து அதுக்கு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு கெபாசிட்டி இல்ல. டாக்டர்ஸ் என்ன பண்ணா, நிறைய ரிசர்ச் பண்ணிருக்காங்க, ரிசர்ச்ல வந்து அந்த பிளாஸ்டிமா வர்க் பண்றதுக்கு இந்த ஃபைப்ரிலேட்ஸ் இருக்கு, ஃபைப்ரிலேட்ஸ்க்குள்ள வந்து நிறைய வகையான கெமிக்கல்ஸ் இருக்கு. இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே இந்த ரெப்டைல்ஸ்ல, ஐ மீன் இந்த லிசார்ட்ஸ் பல்லில எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு, ஹியூமன்ஸுக்கு 0 இருக்கு. இதை ஸ்டிமுலேட் பண்ணலாமா சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டிமுலேட் பண்ணி பார்த்திருக்காங்க, பட் தி ரிசல்ட் இஸ் 0. இந்த பிளாஸ்டிமான செல் ஸ்டெம் செல், ஸ்டெம் செல் மட்டும் தாங்க வந்து நமக்கு ஆர்கனை ரீப்ரொடியூஸ் பண்றதுக்கு, ஆர்கன் வளர்றதுக்கு முக்கியமான விஷயம். இதே போல வந்து மேகாலயால வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணாங்க. ரிசர்ச்ல ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன விஷயம், மீன்ஸ் ஒரு குழந்தை வந்து வீட்டில் விளையாடுறப்ப கையை வந்து கட் பண்ணிக்கிச்சு, விரலில் அந்த நகம் இருக்க பார்ட்டில் வந்து 90% கட் ஆகி கீழே விழுந்துருச்சு. நகம் மட்டும் தான் வந்து அந்த குழந்தைக்கு கையில் ஒட்டிட்டு இருந்துச்சு. அது அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க விட்டுட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கட்டான விரல் வளர்ந்துருக்கு, கட்டான விரல் நகத்தை சுற்றி அந்த இடத்துல செல்ஸ் டிஷ்யூஸ் எல்லாமே வளர்ந்து திரும்ப நார்மலாக இருக்குது. என்ன சொல்லிட்டு திரும்ப ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறப்போ அந்த குழந்தைக்கு இருந்த அட்மாஸ்பியர், அதோட நேச்சர் ஆஃப் லிவிங், மேகாலயா அந்த மலை பிரதேசத்தில் அங்கே இருந்தப்போ அவங்களுக்கு வந்து நேச்சரான ஒரு விஷயம், நல்லா ஹார்ட் ஒர்க்கிங், அவங்களோட பிளட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப இம்யூனிட்டி பவர் அதிகமாக உள்ள பிளட். ஸோ அந்த குழந்தைக்கு திரும்ப வளர்ந்துருக்கு. இது எல்லாருமே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, 35 இயர்ஸ் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்பவும் நமக்கு இழந்த பார்ட்ஸ்லாம் திரும்ப வளர்ந்துச்சுன்னா என்ன போல போச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த சின்ன விஷயம் ஸ்டெம் செல்ஸ். ஸ்டெம் செல்ஸை எல்லாருமே வந்து சேவ் பண்ணி வைங்க. குழந்தை பிறந்தது இந்த ஸ்டெம் செல்ஸ்லாம் எடுத்து வைக்க முடியும், நிறைய ப்ரொசீஜர்ஸ் வந்துருச்சு. ஸ்டெம் செல்ஸை எடுத்து வைங்க, சேவ் பண்ணி வைங்க, ஃபியூச்சரில் எல்லாத்துக்கும் உதவும், நம்ம லைஃப்பை ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, லவ் யூ ஆல்.